Welcome back to Moments and Cooking Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சத்தான கம்பு பக்கோடா. இது ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வரும். ஆனியன் கம்பு பக்கோடாக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ இதில் கம்பு மாவு 2 கப் எடுத்துக்கிறோம். இப்போது 2 கப் கம்பு மாவுக்கு பெரிய வெங்காயம் 1 கப் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது உப்பு அதிகம் பிடிக்காது, பார்த்து சேர்த்துங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துறவங்களாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்துருச்சு. இப்போ தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கலாம். நிறையா ஊற்றிடாதீங்க, ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும், இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பக்கோடா. இப்போ அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ பக்கோடா போட்டுக்கலாம். இந்த பிசைஞ்சு வச்ச மாவை இப்படி தூவி விடுங்க. இது 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு, இது ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம். இந்த பப்பிள்ஸ் எல்லாம் அடங்கணுன்னே எடுத்துடலாம். இப்போ பப்பிள்ஸ் அடங்கிருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம்.